ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும், அதுதான் நல்ல பண்பு. இங்க ஒரு எறும்பும் புறாவும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்குதுங்கன்னு பாக்கலாமா? புறாவிற்கு உதவிய எறும்பு. ஒரு சின்ன ஓடை, அதன் பக்கத்தில் ஒரு பெரிய மரம். அந்த மரத்தின் மேல் ஒரு கருப்பு கட்டை எறும்பு விறுவிறு என்று ஏறிக்கொண்டிருந்தது. அப்போது அந்த காட்டில் பலமாக காற்று அடித்தது. மரத்தில் இருந்த எறும்பு காற்றில் அடித்து கொண்டு பக்கத்தில் இருந்த ஓடையில் போய் விழுந்துவிட்டது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த எறும்பை ஒரு புறா மரத்து மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தது. எறும்புக்கு உதவ நினைத்த புறா இலையை கிள்ளி அதை எறும்புக்கு பக்கத்தில் போட்டது. உயிர் பிழைத்த எறும்பு கரையை நோக்கி பயணம் செய்தது. எறும்பு புறா இருக்கும் இடத்திற்கு சென்று, நண்பனே, நீ என் உயிரை காப்பாற்றினாய், மிகவும் நன்றி, சமயம் வரும்போது நான் உனக்கு உதவுவேன் என்று கூறிவிட்டு சென்றது. நாட்கள் சென்றன. ஒரு நாள் காலையில் எறும்பு தன் நண்பர்களோடு இரையை எடுத்துக்கொண்டு போய்க் கொண்டிருந்தது. அப்போது ஒரு மனிதனுடைய கால்களை பார்த்த எறும்பு நிமிர்ந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. ஒரு வேடன் தனது அம்பினால் மரத்தின் மேல் அமர்ந்திருந்த அந்த புறாவை குறிவைத்திருந்தான். தன் உயிரை காத்த தோழனை வேடன் குறிவைத்திருந்ததை பார்த்த எறும்பு வேடனின் கால்களை நறுக்கென்று கடித்தது. ஆ என்று கத்திய வேடனின் குறியும் தப்பியது. மரத்தின் மேல் இருந்த புறாவும் உயிர் தப்பியது. புறா தண்ணீரில் எதை போட்டது? கிளை, இலை, வேர், மரத்துண்டு. இலை சரியான விடை.